வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிளாம்பாக்கத்தில் உள்ள பூக்கடையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பூக்கடை எக்ஸாக்டாக கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்லேயே இருக்குது. இது ஃபுல்லாக உங்களுக்கு உதிரி பூக்கடை தான். இது உதிரி பூக்கள் வாங்கணுன்னா நம்ம அங்கே போய் வாங்கிக்கலாம். இந்த ஏரியாவில் சொல்லப்போனால் உதிரி பூக்குன்னு தனியாக கடையெல்லாம் கிடையாது. நம்ம வந்து ஒன்று குடுவாஞ்சேரி இல்லைனா வந்து தாம்பரம் அந்த மாதிரி தான் போய் வாங்கணும். ஆனால் இப்போ கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு வந்ததுக்கப்புறம் இவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது மக்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த கடை இங்கே எப்போ ஆரம்பிச்சிங்க? போன பொங்கலுக்கு ஆரம்பிச்சிருக்கோம். சரி, ஓகே. வேற எங்கேயும் பிரான்ச்சஸ் இருக்கா இதுக்கு? கோயம்பேடுல. ஏன் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் இங்கே ஆரம்பிச்சிங்க? இது பஸ் ஸ்டாண்ட் இப்போ இங்கே புதுசாக ஓப்பன் ஆச்சு, அதனால் எங்கள் கஸ்டமர்லாம் எங்களுக்கு நிறைய இங்கேருந்து கோயம்பேடுக்கு வருவாங்க, அவங்களுக்காக இங்கே ஓப்பன் பண்ணுவாங்க. ஓகே, ஃபுல்லாக ஆப்ரேட்டாக ஆகுது. ஓகே, ஃபுல்லாக உதிரிப்பூ தான் இங்கே கிடைக்கும். உதிரிப்பூ, மாலை, ஹோல்சேல், ரீட்டைல், ஃபெஸ்டிவல் மாலை எல்லாமே பண்ணுறோம். கல்யாணத்துக்கு இப்போ நாங்கள் ஆர்டர் பண்ணோன்னா எத்தனை நாளைக்கு முன்னாடி ஆர்டர் கொடுக்கணும்? மூணு நாள், நாலு நாளைக்கு. ஒரு நாள் முன்னே கூட பண்ணிடலாம். ரொம்ப ரேர் மாலைன்னா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னே கொடுக்கணும். நாங்கள் சொல்கிற டிசைனுக்கு நீங்கள் பண்ணி கொடுப்பீங்களா? எங்கள்கிட்ட டிசைன் இருக்குது, நீங்கள் என்ன டிசைன் கொடுக்குறீங்களோ அதை நாங்கள் கரெக்டாக பண்ணி தருவோம். சரி, எல்லா விதமான பூவும் கிடைக்குமா? எல்லா விதமான பூவும் கிடைக்கும். உங்களுக்கு என்ன பூ வேணுமோ, எக்ஸ்ட்ரா தேவையான பூ, செண்பக பூ, எந்த பூ வேணுமோ முதல்ல நீங்கள் ஆர்டர் கொடுத்துருங்க. மறுநாள் உங்களுக்கு மார்னிங் ஒரு 8 மணிக்கெலாம் கிடைச்சிடும். எத்தனை மணிக்கு கடை? காலையில் ஒரு 6 மணிக்கு இங்கே ஓப்பன் ஆகிடும், நைட்டு 10 மணி வரைக்கும் இருக்கும். ஓகே, எல்லாமே பூவுமே கிடைக்கணும். எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும், எல்லா பூவும் கிடைக்கும், எல்லாமே ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கும். அன்னன்னைக்கு நம்மளுக்கு மெயின் பிரான்ச் கோயம்பேடுலேருந்து வரதுனால அங்கே லோடு இருந்து அப்படியே மெயின் இங்கேருந்து அப்படியே ஹோல்சேல் வந்துடும். ஹோல்சேல் பண்ணுறோம், வெயிட் டவுன் பண்ணுறோம், வியாபாரிங்க. இப்போ கல்யாணத்துக்கு இல்லாமல் இப்போ கோவிலுக்கு அது மாதிரி மாலை கேட்டால் எப்போ உங்கள்கிட்ட சொல்லணும்? கோவிலுக்கு மாலை வேணும்னா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னே, ஒரு வாரத்துக்கு முன்னே வந்து சொல்லிடுங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடியே? செம்பக பூ, மனோரஞ்சதம், இந்த அல்லிப்பூ, இது எல்லாமே எங்களுக்கு கிடைக்கும். அது கொஞ்சம் ரேர் பூ. செம்பக பூ, அந்த இந்த தாமரை, ரெட் தாமரை அதிகபட்சம் நீங்கள் பார்த்துட்டு போகிறீங்க. பிங்க் கலர் பார்ப்பீங்க, ஒயிட் கலர் பார்ப்பீங்க, டார்க் ரெட்டில் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. அது நாங்கள் ஆர்டர் கொடுத்தா அதை நாங்கள் பண்ணி தருவோம். மனோரஞ்சத்துக்கு மாலை தருவோம், காசு மாலை தருவோம். ஓகே, ஓகே. ரேட்டெல்லாம் எப்படி? ரேட்டு தான், ஃபெஸ்டிவலுக்கு தகுந்த மாதிரி ஒரு ரேட்டு தான். அந்த ரேட்டு தான் ஃபெஸ்டிவல் இல்லாமல் இப்போ நான் நார்மலாக வந்து வாங்கணும்னா? நார்மலாக வந்து வேறு விசேஷமாக இல்லைனா கூட ஒரு 150 ரூபா 120 ரூபாயில் இந்த மாலை கிடைக்குது. மாலை கிடைக்குது. ஆமாங்க, இன்றைக்கி ஃபெஸ்டிவல்ன்றதுனால ஒரு 200 ரூபா 250 ரூபா மாலை விற்கிது. ஏன்னா சாமந்தி கோயம்பேடில் விலை அதிகம் கொண்டு போச்சு, அதனால் மாலை 200 ரூபா 250 ரூபாய்க்கு போயிருக்கு. இங்கே கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுன்றதுல நாங்கள் தனித்தனி கடையாக பண்ண முடியாது, அதனால் இது ஒரு மார்க்கெட்டாக ஆக்கிற மாதிரி. இது ஃபுல்லாகவே உங்களுக்கு ஒரே கடை தான்? இதில் இது கடை எல்லாமே அண்ணந்தம்பிக்கு தான், அவங்க வந்து தனியாக இது மொத்தமாக பிடிச்சி நாங்கள் மார்க்கெட் மாரி பண்ணியிருக்கோம். அது யாருக்கிட்ட வேணாலும் வியாபாரம் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நல்ல கோஆப்ரேட்டிவ் இருக்குது. ஒரு வருஷத்தில் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா கஸ்டமர்லாம் கொஞ்சம் வராங்க. இன்னும் இந்த ரோடு கிராசிங் வந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரோடு கிராசிங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, அதனால் சில பேர் கஸ்டமர் எங்களுக்கு இது பண்ணி கிராஸ் பண்ணி என்னால் போக முடியாது, அதனால ஸ்ட்ரெயிட்டாக தாம்பரம் போயிடறாங்க. ஆமாம், சில பேர் குடுவாஞ்சேரி தாம்பரம் அப்படி தான் போக வேண்டியதாக இருக்குது. மற்றபடி ஒன்றும் இல்லை, அது மட்டும் கொஞ்சம் வந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். அன்னன்னைக்கு அன்னன்னைக்கு பூ ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிடும். நீங்கள் ஸ்டாக்கில் இருக்குதுன்னு என்ன தெரியல, எல்லா பூவும் கிடைக்கும். நீங்கள் மார்க்கெட்டில் போய் அலைய தேவையில்லை, எல்லாமே இங்கே கிடச்சிடும். எந்த கலர் வேணுமோ, ஒயிட்டு, பிங்க், எந்த கலர் வேணாலும் உங்களுக்கு பண்ணி தந்துடும். மாலையில் கூட எதுவும் வந்துடும்.